ஹலோ காய்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் முக்கியமாக ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க் எக்ஸாம் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ல நடக்க போகிற கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே இனிமேல் கண்டிப்பாக ஒரு 13 ரீஜியனல் லாங்குவேஜில் நடக்க போகுது. அதை வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 1 மந்த் ஆச்சும் ஆகும். ஸோ 13 ரீஜியனல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அலாங் வித் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ ரெண்டுமே இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஆல்சோ இன்க்ளூடட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஆன்கோயிங் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் ஃபியூச்சர் எஸ்பிஐ ப்ராஜெக்ட் எல்லாமே தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எஸ்பிஐ மெயின்ஸ் நடக்க போகுது. ஸோ அதில் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இனிமேல் வர ஃபியூச்சர் எஸ்பிஐ ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இருக்க போகுது. ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் எல்லாமே, எல்லா கிளரிக்கல் எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு 13 ரீஜனல் லாங்குவேஜஸில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் சீக்கிரமாக ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக அக்டோபர்லேயே வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. போத் மெயின் அண்ட் பிரிலிம்ஸ் எக்ஸாமுமே வந்து 13 ரீஜனல் லாங்குவேஜில் தான் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்பிஐ ஆல்சோ இன்க்ளூடட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்படி தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.